அடுத்த கணக்கில் மூணாவது கணக்கில் விடுபட்ட தொகை எதுன்னு பார்க்கணும். முதல்ல இறுதி முதல், தொடக்கம் முதல், எடுப்புகள், லாபம், இந்த நாளில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் தொடக்க முதல்ல கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம தொடக்க முதல் எங்கே இருக்கு, இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். லாபம் நட்டம் நட்டம் இல்லாமல் ஊடல விடுபட்ட தொகையை கண்கிற சில கல்விகளில் வரலாம். அப்போ இறுதி முதல் 31/3/2019 160,000 இறுதி முதல். அதே மாதிரி தான் எடுப்புகள் 25,000 கூட்டுங்க, 185,000 கழிக்க கூடுதல் முதல், கூடுதல் முதல் எவ்வளோ பாருங்க, 45,000 கழிச்சிட்டீங்கன்னா 0,40,000 சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதலை விட தொடக்க முதல் கம்மியாக இருந்தால் லாபமாக இருக்கும். அப்போ இது சிறிய தொகையாக இருக்கும். இங்கே நட்டமாக இருக்கிறதுனால தொடக்க முதல் கூடுதலாக இருக்கும். அப்போ நட்டம் எவ்வளோ கொடுத்துருக்கு, 35,000. அப்போ தொடக்க முதல் கூடுதலாக இருக்கணும்னா இந்த ரெண்டு தொகையை கூட்டுனா இது கூடுதலாக இருக்கும், 175,000. இது பெரிய தொகை. இதில் இருந்து கழிச்சிங்கன்னா இந்த மைனஸ் வீதம் வரும். சப்போஸ் இது லாபமாக இருந்தால் இதில் வந்து இதை கழிச்சு போகணும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த கணக்கு 4. இதில் எது விடுபட்ட தொகைனா எடுப்புகள், இதை கண்டுபிடிக்கணும். இறுதி முதல் 310,000 எடுப்புகள் என்ன கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கணும். அதை கூட்டுனா இந்த இடத்துல வரக்கூடிய தொகையை கூட்டுனா இங்கே என்ன வரும், ஒரு தொகை வரும். கூடுதல் முதல்ல பண்ணிக்கணும், 26,000. இங்கே வரக்கூடிய தொகையிலிருந்து இதை கழிக்கணும், சரி கட்டப்பட்ட இறுதி முதல் வரும். அதுலேருந்து தொடக்க முதல கழித்தால் தொடக்க முதல் எவ்வளவு, 305,000, அதை ஃபுல்லாக பண்ணிக்கணும். கழிக்க முடிந்தால் லாபம் எவ்வளவு, 6,000. அப்போ இந்த தொகை ரெண்டு பெருசாக இருந்தால் தான் இதை கழிக்க முடியும். அப்போ பெரிய தொகை, இது ரெண்டையும் கூட்டி போடுங்க, 311,000. இப்போ கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க, 11,5 வச்சுன்னா 6. அப்போ இங்கே இருக்க தொகையோட இதை கழிச்சா இது வரும், நான் இங்கே கூடுதலான தொகையாக இருக்கணும். அப்போ இது ரெண்டையும் கூட்டி போடுங்க, 1,6,7,1,2,3,337,000. இப்போ இந்ததோட எடுப்பை கூட்டுனா இந்த தொகை, அப்போ இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் என்ன, ரெண்டையும் கூட்டி பார்த்துங்க, 307,000 வச்சுன்னா 2,3,000. இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரெண்டையும் கூட்டினா 337,000 கழிச்சா 311,000, இதுலேருந்து கழிச்சா 6,000 லாபம். இந்த வாரத்தை நீங்கள் எடுப்பு கண்டுபிடிக்கணும், அதாவது விடுபட்ட தொகை எதுவாக இருந்தால்.